ஸோ அந்த காஃபி ஒரு நாளைக்கு கொடுங்க. காஃபிலேயும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சார். ஃபஸ்ட் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவது. அந்த 2% வந்து நம்ம மைல்டு கேஸ்ட்ரைட்டிஸ்லேருந்து சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் வரைக்கும் கொண்டு போகும். அந்த இட்லி தோசை பொங்கல்லாம் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, 8 வயசு இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா குடல் புற்றுநோய். யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நான் சென்னை பூந்தமல்லியில் இருக்கிற ஹோமியோ டாக்டர் தீபா ஹர்லாலன் மேம் தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி உடல் சார்ந்த பிரச்சனையை பற்றி நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். லாஸ்ட் வீடியோவில் வந்து குதிகால் ப்ராப்ளத்துக்காக நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு எவ்வளோ மருத்துவ முறைகள் இருக்குது, ஆனால் நோயே வராமல் இருக்குன்னா அதுக்கு என்ன மருத்துவ முறை இருக்குது சார்? ஆக்சுவலி நோயே வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வைத்திய முறைகள் கிடையாதுங்க. நோயே வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நிறைய மாடிஃபிகேஷன் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட உணவு முறைகளில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் போது நோய் 100% வரவே வராது அப்படின்னு நம்ம எக்ஸாகரேஷன் பண்ண முடியாது. ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா 90% நிறைய நோய் வந்து சின்ன சின்ன வயசில் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் தடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் வந்து வர்றதை போஸ்ட்போனும் பண்ணலாம். இப்போ 30 வயசில் ஒரு நோய் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியமான உணவு முறைகள் மூலயமா அதை வந்து ஒரு 60 வயசில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான உணவு முறைகள் இருக்குது, அதை நான் இப்போ சொல்கிறேன் சரிங்களா. ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் டீலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம டீ குடிக்கிறோம் காலைல எழுந்திரிச்சோடனே, அந்த டீ தான் காலைல எழுந்திரிச்சோடனே நீங்களும் டீ குடிக்கிறீங்க, நானும் டீ குடிக்கிறோம். இந்த டீயில் வந்து எப்படி ஆரோக்கியத்தை புகுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு 7 டீ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் பாருங்கள் என்னென்ன டீ வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் காஃபி வச்சுக்கலாம். காஃபி வந்து அவாய்ட் பண்ணணும், குடிக்கவே கூடாது அப்படின்றது கிடையாது. ஆல்ரெடி நான் போன வீடியோவில் உங்ககிட்ட பேசும்போதே சொல்லியிருப்பேன், காஃபி வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்ததே ஒரு பெரிய சரித்திரம். பாபா புதன்றவர் அவர் தாடியில் வச்சுன்னு வந்தார் அப்படின்னு. ஸோ அந்த காஃபி ஒரு நாளைக்கு கொடுங்க. காஃபிலேயும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சார். ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாள் நம்ம காஃபி குடிக்கலாம், ஒரு நாள் டீ, நம்ம சாதா டீ தேயிலை ஓகேங்களா குடிக்கலாம். 3வது நாள் வந்து பாருங்கள் கரிசலாங்கண்ணி டீ குடிக்கலாம். கரிசலாங்கண்ணி டீ எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி என்னென்னா கரிசலாங்கண்ணி பவுட்ரு டீ தூளோட கலந்து போடுறது தான் கரிசலாங்கண்ணி டீ. 4வது வந்து என்னென்னா முசுமுசுக்கை டீ. முசுமுசுக்கை டீன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த முசுமுசுக்கை தூள் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் தேயிலையும் போட்டு கலந்து போடுறது தான் முசுமுசுக்கை டீ. 5வது நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரிப்பலா டீ. இந்த திரிப்பலா சூர்ணம் விற்கிறாங்க பார்த்தீங்களா கடைங்கள்லேயே, அதை வச்சு டீ போடலாம், அது திரிப்பலா டீ. 6வது நாள் திரி கடுகு டீ. 7வது நாள் தனியா டீ. இன்னும் 100 நாளுக்கும் 100 டீ போடலாம். சுக்குமல்லி டீ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எழுந்த உடனே நம்மளோட ஆரோக்கியத்தை காலையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டீ குடிக்கிறதுல இந்த மாதிரி 7 நாள் 7 டீ ஓகேங்களா. நான் 8 டீ சொல்லியிருக்கேன், அந்த 7 டீ நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பிரேக்ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே காலையில் சாப்பிடும். இப்போ வந்து கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் வந்து ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லிப் பண்ணிடுறாங்க, நைட் வந்து ஃபுல் கட்டு கட்டுறாங்க. ஆக்சுவலி அப்படி சாப்பிடக்கூடாது. பொதுவாக வந்து ஒரு பழமொழி இருக்குது என்னென்னா காலையில் வந்து ராஜா மாதிரியும் மதியம் மந்திரி மாதிரியும் நைட்டு பிச்சைக்கார மாதிரியும் சாப்பிட்ணும் அப்படிம்பாங்க. அதுக்காக பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்றதுனா அது வந்து வேறு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா அவங்களுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும், அதனால நம்ம கம்மியாக எடுக்கணும் அப்படின்றது தான் அதனோட இண்டிகேஷன். காலையில் இப்போ எல்லாருமே ஸ்லிப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்லிப்பே பண்ணாதீங்க. ஸ்லிப் பண்ணால் அது வந்து அகெயின் வந்து நல்ல சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ், மைல்டு கேஸ்ட்ரைட்டிஸ்லேருந்து சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் வரைக்கும் கொண்டு போகும் சரிங்களா. ஸோ காலையில் அகெயின் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா நம்மளோட சாப்பாடு என்ன, இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி. அதுவும் பூரி சப்பாத்திலாம் காலையில் ரேராக தான் செய்வாங்க, இட்லி தோசை தான் சாப்பிடுவோம், பொங்கல் சாப்பிடுவோம் சரிங்களா. அந்த இட்லி தோசை பொங்கல்லாம் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சாதா இந்த சோனா முசிறி, அந்த ஒயிட் பாலிஷ் ரைஸு, பொன்னியரிசி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பாரம்பரிய அரிசி. பாரம்பரிய அரிசியில் அகெயின் வந்து பாருங்கள் மாப்பிள்ள சம்பா, சீரக சம்பா, தூய மல்லி சம்பா, இலுப்பிம்பூ சம்பா, கருங்குருவை அரிசி, அதே மாதிரி காட்டு யானை அரிசி, இந்த மாதிரி அரிசிங்களை நம்ம யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க சார், இப்போ மளிகடைக்கு போகிறோம், மாசம் ஆனால் நம்ம ரேஷன் வாங்குறோம் பார்த்திங்களா, ரேஷன் கடையில் இல்லை ப்ரொவிஷன்ஸ் வாங்குறோம் பார்த்திங்களா மளிகை பொருள். அந்த மளிகை பொருள் வாங்கும்போது 25 கிலோ மூட்டை எடுக்கிறத நம்ம நிப்பாட்டிடணும். அரிசி என்ன பண்ணோம்னா அந்தந்த அரிசி 1 கிலோ 2 கிலோ, நம்ம 10 கிலோ வாங்குறோன்னா அந்தந்த அரிசி 1 கிலோ. இப்படி நம்ம பாரம்பரிய அரிசியே 10 கிலோக்கு 2 கிலோ ஒரு அரிசியில் 1 கிலோ வாங்கும்போது பார்த்திங்களா நம்மளுக்கு நிறைய நோய் வர்றதை நம்ம அங்கேயே வந்து தடுக்கிறோம்.
ஓகேங்களா. நம்ம அகைன் வந்து இந்த ஆயுஷ் டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பாரம்பரிய அரிசியை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் பாரம்பரிய அரிசியை சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னீங்களா, அதில் இருக்க மருத்துவ பெனிஃபிட்ஸுங்க ஒன்றும் இல்லைங்க. மக்கள் வந்து இதை என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிச்சு பாருங்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நோய்களும் இப்போ இருக்க நோய்களும் எவ்வளோ நிறைய நோய்கள் வந்துருச்சு. அதே மாதிரி சின்ன சின்ன ஏஜில் பெரிய பெரிய நோய் வருது. 17 வயசு பையனுக்கு கேன்சர் சார்க்கோமா, அது வந்து அகைன் வந்து 25 வயசுக்குள்ளே வர டிசார்டர் தான், ஆனால் அதனோட எண்ணிக்கைகள் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், 28 வயசில் நாங்கள் வந்து குடல் புற்றுநோய் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பாருங்கள், 28 வயசு இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கு பார்த்திங்கன்னா குடல் புற்றுநோய். அது யார் தப்பு? அது யார் தப்புன்னா நம்மளோட தப்பு தான், மக்களோட தப்பு தான். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த நம்மளுக்கு எப்பயுமே வந்து இந்த மாடர்ன் கலாச்சாரம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸுனா கூட நம்ம இந்தியாது அப்படின்னா இது நம்ம இந்தியாது அப்படின்போம். இதே ஒரு சிங்கப்பூரில் இருந்துச்சுன்னா இந்த சிங்கப்பூர்லேருந்து வந்து சம்பா இந்த சாரீ அப்படின்போம், அந்த அந்நிய நாட்டு மோகம். அதே மாதிரி நம்மளோட உணவு முறைகளையும் பார்த்திங்கன்னா இந்த அந்நிய நாட்டு தாக்குதல் தான், தாக்கம் தான் ஜாஸ்தி இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்தது தான் இந்த நோய்கள்லாம். நம்ம பாட்டி என்ன கேன்சரில் இருந்தாங்களா? இப்போ 100 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் தான் வந்து கேன்சர் வந்து ஜாஸ்தி இருக்குது. நம்ம இதே ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், ஒவ்வொரு வீட்லேயும் பாட்டி இருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டியும் கேன்சரால் இறந்தாங்க இல்லையே, ஒரு மஞ்சள் கம்மலை வந்து இறந்துருப்பாங்க, இல்லைனா வந்து வயசாகிருக்கும், கீழே விழுந்திருப்பாங்க. இந்த ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர் அப்படிம்பாங்க, இடுப்பு எலும்பு உடஞ்சிடும் ஏஜ் ஆனால், அந்த ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர்னால இறந்துருப்பாங்க. இல்லை ஏஜ் ரொம்ப ஆச்சு, அந்த வயது மூப்பு காரணமாக இறந்துருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், 28-29 வயசுக்கெலாம் கேன்சர், 17 வயசுக்கு கேன்சர். இந்த மாதிரி நோய் வந்து ஜாஸ்தி வர அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட முட்டாள்தனம் தான். நம்மளை தான் வந்து குறை சொல்லிக்கணும் இல்லைங்களா. ஸோ எதுக்கு இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களான்னா, இந்த கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவு முறைகள் யூஸ் ஆகுதுங்க. நம்ம பாரம்பரிய அரிசி யூஸ் ஆகுது. அகை நீங்கள் கேட்கலாம், என்னங்க இப்போ நாங்கள் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா, தூயமல்லி சம்பா, கருங்குருவை சம்பாலாம் வந்தால் கேன்சரே எங்களுக்கு வராதா, அதே மாதிரி வந்த கேன்சர் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுமா அப்படின்னு நாங்கள் சொல்லலைங்க. அது எக்ஸாகரேஷன் அப்படி நாங்கள் சொல்கிறது தான் போய் சொல்கிறோம். ஒரு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த உணவு முறைகள் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றோம். இதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாப்பிள்ளை சம்பான்னு வச்சுக்கோங்களேன், ஏன் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்தா வீடியோ ரொம்ப நீண்டு போயிடும், கேமராவில் பேட்டரி இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஆக்சுவலி இந்த மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு பாருங்கள், இந்த மாப்பிள்ளை சம்பாவில் வந்து என்னென்னா லைக்கோபீன் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குங்க. ஆக்சுவலி இந்த லைக்கோபீன் எதெல்லாம் இருக்குன்னா, மாதுளம் பழத்தினோட அந்த சவுப்பு, கொய்யாப்பழம், அந்த சவுப்பு கொய்யாப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சவுப்பு கொய்யாப்பழத்தினோட சவுப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்பாளி பழம், இது எல்லாத்துலேயுமே ஒரு அந்த லைக்கோபீன் இருக்குது. இந்த லைக்கோபீன் வந்து பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க. ஆக்சுவலி இந்த லைக்கோபீன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஜென்ஸ்க்கு ப்ராஸ்டேட் சுரப்பின்னு ஒன்று இருக்குது, அது ஒன்றுக்கு போய் பின்னாடி இருக்கும், ஒன்றுக்கு பையனோட கழுத்துக்கு பின்னாடி ப்ராஸ்டேட் சுரப்பின்னு இருக்கும். 100 ஜென்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஏறக்கூடிய 90 பேருக்கு ஏஜ் ஆகிறதுனால அந்த ப்ராஸ்டேட்டிக் வந்து என்லாஜ்மெண்ட் வரும், அதை பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்கும், அந்த வீக்கத்தினால அவங்களுக்கு வந்து ஒன்றுக்கு போகிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும், அந்த பிபிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோபி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாப்பிள்ள சம்பா ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த லைக்கோபீன், அந்த மாப்பிள்ள சம்பாவில் இருக்க லைக்கோபீன் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட்டிக் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த லைக்கோபீன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த மாப்பிள்ள சம்பா சாப்பிட்டா ப்ராஸ்டேட்டிக் புற்றுநோய் வராது. அதுதான் நாங்கள் வந்து இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா. அதே மாதிரி தான் பாருங்கள், சீரக சம்பா, ஜாதிமல்லி சாரி தூயமல்லி சம்பா, இந்த மாதிரி எல்லா ரைஸும் எடுக்கும்போது ஒவ்வொரு ரைஸ்க்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் நாங்கள் இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லேயே நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பாருங்கள், இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் இட்லி தோசை செய்யுங்க. அகைன் வந்து பொங்கல் செய்கிறீங்க, உப்மா செய்கிறீங்க, அரிசி உடச்சி உப்மா செய்வாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க அப்படின்னா சிறுதானியங்களை வச்சு செய்யலாம். இந்த பாரம்பரிய அரிசி இல்லாமல் சிறுதானியங்களோ, அதாவது கம்பு, வரகு, சோளம், இந்த மாதிரி சிறுதானியங்கள், கேழ்வரகு, இந்த மாதிரியெல்லாம் வச்சும் நம்ம வந்து பொங்கல் செய்யலாம். தென பொங்கல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், சாம பொங்கல் நல்லாயிருக்கும். இப்படி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம். அகைன் அதுக்கு சட்னி வந்து பாருங்கள், கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, ஒரு நாள் பூண்டு சட்னி, எள்ளு சட்னி ஓகேங்களா. இந்த எள்ளுலேயும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எள்ளு சட்னி, இந்த மாதிரி தனியாக சட்னி, இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சு சாப்பிடலாம் ஓகேங்களா. அகைன் வந்து பாருங்கள், காலையில் டீ முடிச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, மதியம் சாப்பாடு. மதியம் சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு குண்டா சாதம், அது பெரிய அன்னை குத்தின்வாங்க, இவ்வளோ பெருசு இருக்கும், அது ரொப்பி 2 கரண்டி போடுவாங்க, இவ்வளோண்டு பொரியல் வைப்பாங்க. ஆக்சுவலி இந்த பொரியலை பார்த்துட்டே நம்ம சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அகைன் வந்து அப்படி சாப்பிடவே கூடாது. ஏன் அப்படின்னாங்க, 2018 வந்து WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு நிறையத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேன்சர், 2வது டயபெட்டிஸ். இது எல்லாத்துலையுமே நம்ம இந்தியாவை அடிச்சுக்கிறதுக்கு கிடையவே கிடையாது, எந்த நாடும் கிடையாது, அந்தளவுக்கு நம்ம இந்தியாவில் இந்த நோயெலாம் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க WHO அப்படின்னா,
2050ல் வந்து மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு புதிய டயட் ஷாட், நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி ஸ்கூலில் படிச்சிருப்போம், புதிய டயட் ஷாட் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு கப்பு ரைஸ்னா ரெண்டு கப்பு பொரியல் வச்சுக்கோங்க. அதாவது இவ்வளவே நம்ம பொரியல் அளவுக்கு சாதமோ சாதம் அளவுக்கு பொரியலும் சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட வருங்கால சந்ததியினர், நம்மளோட தலைமுறைகள் வந்து என்ன, இளைய தலைமுறைகள் வந்து பார்த்திங்களான்னா நோய் இல்லாமல் வாழ்வாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆபத்தான நோய் வராது அப்படின்னு WHOவே கொடுத்துருக்குங்க. அகெயின் வந்து அதை நம்ம கூகுளில் போய் தேடி பார்க்கலாம். தேடி பார்த்தா ஒரு சின்ன PDF தான், 13 PDF தான். நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி WHOனோட அறிக்கைகளை நீங்கள் படிக்கலாம். ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ தான் சாதம், சாத அளவுக்கு பொரியல். அது பாருங்கள், நம்மளால் நம்மளுக்கு அவ்வளோ சாப்பிட்டு பழக்கம் இல்லை, இனிமேல் போட்டு அப்படி மாற்றிக்கலாம். எப்படின்னா, ஒரு சின்ன கப்பு சாதம்னா ஒரு பெரிய கப்பு பொரியல் வச்சுக்கோங்க. இல்லைங்க, எங்களுக்கு அப்படி சாப்பிட பிடிக்கல, நாங்கள் சாம்பார் போட்டுக்கணும், ரசம் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஒரு கப்பு சாதம்னா ஒரு கப்பு பொரியல், ஒரு கப்பு கீரை இப்படி சாப்பிடணும். அப்போ நோய் வராமல் நம்ம தடுக்க முடியும், சரிங்களா. அகைன் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் இது மத்தியான சாப்பாடு. அகை நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, ஈவினிங் வந்து ஹங்கர் பேங்க்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. சாயங்காலம்னா ஏதாவது நொறுக்கு தீனி நம்ம சாப்பிட்ணும். அந்த நொறுக்கு தீனி எதுவாக இருக்கலாம் அப்படின்னா, ஒரு சுண்டல், சுண்டல்னால் முளைக்கட்டின பயிர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முளைக்கட்டின அந்த மூக்கடலை, முளைக்கட்டின வேர்க்கடலை, அதுவும் இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது, ஒரு கை அளவுக்கு இவ்வளோ தான், அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா. அது கூட ஒரு தேநீர், அந்த தேநீர் வந்து நான் ஆல்ரெடி காலைக்கு காலைக்கு சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு தேநீர் எடுத்துக்கலாம். நைட் வந்து பாருங்கள், எல்லாம் சேர்த்து 6-7 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்பிட்டு 1 மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நம்ம தூங்க போகணும். இதுதான் வந்து பெஸ்ட். அகைன் நைட் வந்து நாங்கள் என்னங்க சாப்பிடலாம், சிக்கன் பிரியாணி சாப்பிடலாமா, மட்டன் பிரியாணி சாப்பிடலாமா? இந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் ஹெல்த்தி இதிலே வரலைங்க. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நம்ம சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சமைச்சு தான் சாப்பிடணும். அகைன் அது நைட்டு சாப்பிட்ணும் அப்படின்றது கண்டிப்பாக மறந்துடுங்க. நைட் வந்து என்னென்னா, ஆவியில் வேக வச்ச ஒரு மைல்டான உணவு, இட்லி தோசை இடியாப்பம் புட்டு தேங்காய் நல்லா போட்டு, அந்த பனவெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டு புட்டு, அந்த மாதிரி அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு வெட்டிடும், இப்படி தான் நைட்டு சாப்பிடணும். இன்பிட்வீன் என்ன பண்ணணும்னா, காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது டெய்லி குடிக்க வேண்டியது. வெய்ய காலமாக இருந்தால் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்து குடிங்க, 3.5 லிட்டர். அகைன் உங்களோட உழைப்பை பொறுத்து நீங்கள் தண்ணி குடிக்கணும். நீங்கள் வெயிலில் வேலை செய்கிறீங்க, வெயிலில் நல்லா அலையிறீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக இருந்துச்சுன்னா 4 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கலாம். இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா 3-3.5 லிட்டர் போதுமானது, ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் சார். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட மனசு அமைதியாக வச்சுக்கணும், மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே வரக்கூடிய நோய்கள் அப்படின்றது நிறைய இருக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டிசார்டருக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி அது பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து சாப்பாடு வந்து தப்பான டயட்டாக இருக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மன உளைச்சல், இது ரெண்டு தான். ஸோ இதையும் நம்ம மெயின்டைன் பண்ணால், நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா கேள்வி, நோயே வராமல் இருக்கணும் அப்படின்னு, அதுக்கான வைத்திய முறைகள் 100% இல்லை, வைத்திய முறைகள் அப்படின்னே கூட இதை சொல்லலாம், நம்ம உணவு முறைகள் கூட சொல்ல முடியாது. 100% நோய் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, ஒரு 98% வரைக்கும் நோய் வராமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியுங்க. சூப்பர் மேம், சூப்பர். அந்த 2% வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று மூலமா வரக்கூடிய பொல்யூஷன், அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாதுல்ல. இப்போ ஃபுட்டேனா கூட அதில் வந்து அடல்ட்ரேஷன் பொல்யூஷன் ஏகப்பட்டது இருக்குல்ல சார், அது ஒன்றும் பண்ண முடியாது. மேம் சொன்னாங்க நோயே வராமல் இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம தினமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, ஸோ நிச்சயமாக நோய்ங்கிறது 98% வராமல் நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே அது நல்ல விஷயந்தான். ஸோ முடிஞ்சால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சிங்க. ரொம்ப நிறைய உணவு முறைகளை பற்றி எங்களுக்கு வந்து தினமும் உணவு முறைகள் என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி. ஓகே, இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா.